ஒட்டுமொத்த காவல் துறையையும் மறுசீரமைத்தல் மற்றும் உடல் திறனை மேம்படுத்துதல் ஆகியவற்றில் இளம் காவல் துறையினர் கவனம் செலுத்த வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஹைதராபாத்தில் செயல்படும் தேசிய காவல்துறை அகாடமியில் ஐபிஎஸ் பயிற்சி அதிகாரிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி இன்று கலந்துரையாடினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் வளர்ச்சி மற்றும் நலத்திட்டங்கள் உள்நாட்டு பாதுகாப்பை பராமரிப்பதில் முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்தார். தற்போதைய காலகட்டத்தில் நவீன முறையிலான பொருளாதார குற்றங்கள் மிகப்பெரிய சவாலாக திகழ்வதாகவும் இதனை எதிர்கொள்ளும் வகையில் புதிய தீர்வுகளை இளம் காவல்துறையினர் கண்டறிய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஒவ்வொரு மிடுவிலும் தேச நலனே பிரதானமாக இருக்க வேண்டும் என்றும் அதிகாரிகள் நாட்டிற்காக வாழ்கிறோம் என்ற சிந்தனையுடன் செயல்பட வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார். அதிகாரிகளுடைய பணிக்காலம் என்பது நாட்டின் வளர்ச்சியிலும் முக்கியத்துவம் பெறுவதாக பிரதமர் குறிப்பிட்டார். கடந்த 75 ஆண்டுகளாக மேம்பட்ட காவல்துறை சேவை, சிறந்த பயிற்சி, உள்கட்டமைப்பு ஆகியவற்றை அரசு ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். हाल के वर्षों में बहुत सुधार हुआ है. युवाओं को देख रहा हूं जो अगले 25 वर्ष तक भारत में कानून व्यवस्था सुनिश्चित करने में सहभागी होंगे. ये बहुत बड़ा दायित्व है. इसलिए अब एक नई शुरुआत, एक नए संकल्प के इरादे के साथ आगे बढ़ना है. இந்நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா, உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த் ராய் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த ஐபிஎஸ் அதிகாரிகளுடன் பிரதமர் இந்த நிகழ்வின் போது கலந்துரையாடினார்.